கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தீட்டிஏப் வாசன் இதற்கு காரணம் தனது யூடியூப் பக்கத்தில் விலை உயர்ந்த தனது பைக்கில் நீண்ட தூரம் பயணம் செய்யும் தொடர்பான வீடியோக்களை வெளியிட்டு வருவதால் பைக்கில் பயணம் செய்ய விரும்பும் பலரும் இவரை பின்பற்றி வருகின்றனர் சமீபத்தில் தனது ரசிகர்களை சந்தித்த வாசன் வீடியோக்களும் புகைப்படங்களும் இணையதளத்தில் பரவி வைரலாகின டிடிஎஃப் வாசனுக்கு லட்சக்கணக்கான ஃபாலோயர்கள் சமூக வலைத்தளங்களில் உள்ளனர் ரசிகர்கள் மத்தியில் அதிக பிரபலமாக இருக்கும் பிடிஎப் வாசன் சில வழக்குகளில் சிக்கியிருந்தார் இருப்பினும் தற்போது பைக்குகளில் பயணம் செய்து வீடியோ வெளியிட்டு வருகிறார் சமீபத்தில் வாசன் தனது முதுகில் ரசிகர்களின் முகங்களை பச்சை குத்தும் வீடியோ காட்சிகள் வெளியாகி வைரலாகின இந்நிலையில் வாசன் தனது யூடியூப் பக்கத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் அதில் பிடிஎப் பெயரில் ஒரு பிராண்டை உருவாக்கி ஷாப் வைக்க இருபது முதல் இருபத்தைந்து லட்ச ரூபாய் கடன் கேட்க உள்ளதாக கூறியுள்ளார் மேலும் பத்து லட்சம் ரூபாய் படத்தை அந்த கடைக்கு உள்ளக அலங்கார வேலைகளுக்கு செலவிட்டு உள்ளதாகவும் வாசன் கூறியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்